வணக்கம் மக்களே. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இவோ தாம்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட் வீடியோவில் வந்துருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் எடுக்கலாம். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இது போல் அப்டேட்ஸு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். சரி ஐட்டம் அப்படி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேவரட் வீடியோவில் நம்மளுக்கு தாம்சன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தாம்சனுக்கான அந்த ஒரு ஸ்கின்னு அதுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கேட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்தரெலாம் சொல்லவே முடியாது. ரைட்டு, இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நான் சொல்கிற தாம்சன் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இவோகன் எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லவே இல்லை. ஸோ எந்த தாம்சன் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை காமிச்சிட்றேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒரு ரேம்பேஜ் புக்கில் ஃபஸ்ட்டு ரேம்பேஜ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு இல்லை, ஹைப்பர் புக்கில். ஸோ அந்த ஒரு தாம்சன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுவே வேறு லெவலில் அடிக்கும். ஸோ நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், போன தீபாவளிக்கு இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்கின்னு டோட்டலாக இன்குபேட்டரே எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு இன்குபேட்டரில் டாப் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த ரெண்டு ஸ்கின் இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தாம்சனில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சிங்கிள் டேமேஜு டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு இல்லை டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தேவையே இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, ஓகேவா? ஸோ ரைட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்ருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் தரப்போகிறானுங்க, அது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சுற்றினாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் விழுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெப்பன் ட்ரையல் வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டான். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 19 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் கொடுக்க போகிறான், தெரிஞ்ச விஷயம் தானே, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரேக்ரமெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 39 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போடு அடப்போவைங்களா? ஸோ விழுந்துருந்தது அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ டைமண்ட் ட்ரையில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டா 69 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா இதுலையாவது அடப்பாவைகளா ரைட்ரா வச்சு செய்கிறானுங்க நல்லா. ஸோ இதுலையாவது கொடுத்துனானுங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் போட்டோம் அப்படின்னா அட ஐயோ, இந்த தாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா போதுங்க. இந்த போன ஸ்கேட் போர்டெலாம் நான் கேட்டேனாடா கருணாகரா பைத்தியகார பயிலே. ஸோ இந்த ஸ்கேட் போர்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 108 ஸ்கேட் பண்ண அப்படி இருக்குது. இப்போ 149 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா ஷ தாம்சன் மிஸ் ஆகிடுச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 199 இதுலையாவது கொடுத்துட்டான் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கொடுத்துட்றா கருணாகரா ஆட பைத்தியகார பயிலே, கடைசி ஸ்பின் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டா. ஸோ ரைட்டு, இந்த ஒரு தாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாகவே எடுத்துக்குவோம். ஸோ வந்து இப்போதைக்கு டைமண்ட்ஸ் இல்லாத காரணத்தெலாம் டாப்பு பண்ணுற விருப்பமும் இல்லை. ஸோ டாப் பண்ணுற ஒரு மைண்ட் செட் வரல இன்னும், ஓகேவா? ஸோ இந்த ஒரு தாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இருங்க, உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டுறேன் அப்கிரேடில் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் லெவல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்கின்னு நல்லா இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. செகண்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி பண்ணுறானுங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லெவலுக்கு லுக் சேஞ்சு, ஃபோர்த் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கில் எஃபெக்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் எஃபெக்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆறாவது லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேமேஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபயரிங் 8 ஷாட் டு த நெக்ஸ்ட் ஷாட் த டார்கெட் வித் இன் ஏ ஃபிக்ஸ்ட் டியூரேஷன் டியூ த எக்ஸ்ட்ரா டேமேஜ். 8 ஷாட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டேமேஜ் கிடைக்குமாமா? கிட்டத்தட்ட ஆறாவது லெவலில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது லுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் 7th லெவலுக்கு அந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th லெவலுக்கு நியூ லுக் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குமாமா? ரைட்டு, இந்த ஒரு தாம்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல என்ன எது அப்படி சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் வரையே கமெண்ட் போட்டுவிடுங்க. ஸோ ரைட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அப்புறமே எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல். விண்ஸோ அப்படின்ற இந்த ஒரு ஆப்பில் உங்களால் 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ உடனே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பரை போட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் இருக்கும், மெயின் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை விட சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரல் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்பை ஷேர் பண்ணி விட்டு இன்ஸ்டால் பண்ண
பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் ஃப்ரீயாக மணி கிடைக்கும். ஸோ இந்த ஒரு மணி வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு வித்ட்ரால் பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அப்படி சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் 196 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே 1196 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். இந்த ஒரு அமௌண்ட் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணும் அப்படின்னா உடனே இன்ஸ்டால் பண்ணுங்கள். கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இது மட்டும்தான் ஏர்ன் பண்ணுற மெத்தடானு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது இதில். ஸோ இதில் ஃப்ரீ ஃபயருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் டாப் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப் அப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் அப்பும் கம்மியாக கிடைக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப் மூலமாக டாப் அப் பண்ணுறதுனால கிடைக்கும். ஸோ வேணுன்றவங்க இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் டாப் அப் பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நிறைய டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பில் ஃப்ரீயாக மணி 100% ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வந்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். சொந்த காசை போட்டு தயவு செஞ்சு ஃப்ரீ ஃபயருக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மணி ஏர்னிங் ஆப்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணி அதை வச்சு டாப் அப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க.